ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய இன்னொரு புறா கூண்டையும் இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த இருக்குது பாருங்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாதா புறா, டைமர் புறா, ஃபேன்சி புறா, அந்த மாதிரி மூணு ஐட்டம் எல்லாம் சேர்த்து 20 புறா இந்த கூண்டுக்குள்ளே நிற்கிது. இந்த புறா கூண்டு பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல இன்னும் நாங்கள் வைக்காதனால இந்த கூண்டு இன்னும் நாங்கள் திறந்து விட கிடையாது. சரியான இடத்துல, அதாவது அந்த ஏற்கனவே இருக்கிற புறா கூண்டுக்கும் பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சிட்டோம்னா நாங்கள் இந்த புறா கூண்டையும் திறந்து விடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாவது புறா கூண்டு, நாங்கள் கொண்டு வந்த புறா கூண்டு. இந்த புறா கூண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபுல்லாக புறா விட்டாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா அறையிலையும் புறா நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வாட்டி 4 ஹோமர், 2 டைமர், 2 ஃபேன்சி புறா தான் விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமர், இன்னும் 4 ஹோமர், இன்னும் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 ஹோமர், 3 டைமர், மற்றது 20 ஃபேன்சி புறா, எல்லாமே சேர்த்து 31 புறா நிற்கிது இந்த புறா கூண்டில். இதில் பார்த்திங்கன்னா 4 புறாங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சிறகு கட்டியிருக்கிறோம். மற்றது எல்லாமே நாங்கள் சிறகெல்லாம் அவுத்து விட்டுட்டோம். எதனாலனா எங்களை இந்த புறா கூண்டில் இருந்து சுற்றி 1 கிலோமீட்டரில் எங்கேயுமே புறா கிடையாது. அதனால் 1 வீக்குக்குள்ளேயே எங்களுடைய இந்த புறா கூண்டில் எல்லா புறாவும் பழகிடுச்சு. இப்போ நான் புறா கூண்டு திறந்து விடுறேன் பாருங்கள். எங்கேயுமே போகாமல் புறாலாம் வந்து இங்கேயே பறந்து வந்து இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வயல்வெளி அப்படின்றதுனால காற்று கொஞ்சம் அதிகமாகவே வீசுது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா புறாவுமே வெளியில் வர கிடையாது. ஒரு சில புறா மாத்திரம் வெளியில் வந்திருக்கு, மற்றது எல்லாமே கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோமர் புறாவெல்லாம் வெளியில் வந்து பறந்ததுன்னு சொன்னால் சுற்றி நல்லா தூரம் போயிட்டு தான் வந்து இறங்கும். அது மாதிரி மற்ற புறா எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னாலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்து இறங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புறாங்களுக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கு இப்போ மோடி இல்லை போல், அதனால எல்லாம் கூண்டுக்குள்ளேயே நிற்கிது. இந்த நிற்கிது பாருங்கள், இதுதான் நாங்கள் முதலாவது கொண்டு வந்த ஃபேன்சி ஜோடி. இந்த ஒரு ஹோமர் படுத்து கிடக்கு, அது முட்டை விட போகுது போல். மற்றது எல்லாமே சாதாரணமாக நிற்கிது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.